ஹலோ எஃப்எல் வியர்ஸ், இன்னைக்கு பிக்பாஸ் டேட் அண்ட் அப்டேஷன் பார்ப்போம். மீரா முத்துன் முகேன் ரெண்டு பேரும் தனியாக பேசியதை சாக்ஷி வனிதாவிடம் சென்று அபிராமி பற்றி பேசுகிறார்கள் என்றும், அபிராமியோடு முகேன் இனி பேசக்கூடாதுன்னு மீரா முகேனுக்கு சொல்லி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. வனிதா, அபிராமி, ஷெரின், சாக்ஷி முகேனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. வனிதா அபிராமி பற்றி ஏன் இருவரும் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வனிதா, சண்டை, சத்தம், கூச்சல்னு நேற்று ஷோ ஒரே அட்டகாசம். முகேன் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்காங்க. சேரன் அவர்கள் ஒழுங்காக கிளீனிங் டீமில் வேலை பார்க்கும்போது வனிதா சேரன்கிட்ட போய் ஒரே சண்டை. அதுக்கப்புறமா மதுமிதாட்ட போய் வனிதா கோபம் காமிக்கிறாங்க. வனிதா லாஸ்ட்லேயும் விட்டு வைக்கலைங்க. வனிதா லாஸ்ட்லியாவை எல்லாரும் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே லாஸ்ட்லியா அழுதுகிட்டே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ஸோ வனிதா டார்கெட்ஸ் மது, மீரா, லாஸ்ட்லியா. ஃபாரின் கண்டஸ்டன்ஸ் லாஸ்ட்லியா, தர்ஷன், முகேன், ஹவுஸ்மேட்ஸ்லாம் அமைதியாக பழகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம், இடம், மக்கள் எல்லாமே புதுசாக இருக்குது. வைத்யா வனிதாவை பார்த்து பயந்தான் போயிருக்காருன்னு சொல்லணும். ஒரே கப்சிப்புன்னு இருக்காங்கங்க. பிக்பாஸ் வீட்டில் யார் வாய் திறந்தாலும் சரி, வனிதா உடனே பாம்பு மாதிரி கொத்திடுறாங்க. மீரா மித்துன் அமைதியாக தான் காணப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஷெரின் அவர்கள் ரொம்ப மோசமாக நடந்துட்டு வர்றாங்க. அபிராமி, சாக்ஷி, ஷெரின் இவங்க மூணு பேரும் பயங்கர கலாட்டா. ஏன் இவங்க மூணு பேரும் வனிதாவோட சேர்ந்துக்கிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை. வனிதா விரைவில் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.